மதுரை மாவட்ட தலைவர் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்து மக்கள் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் வந்து இன்னைக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனுவின் சுவாரஸ்யம் என்னவென்றால், ரவுடி பேபி என்ற சூர்யா அண்ட் சிக்கா என்ற சிக்கந்தர் ரெண்டு பேரும் என்ன செய்கிறான்னா, இணையதளங்களில் யூடியூப் சேனல், டிக்டாக், ஃபேஸ்புக்கு போன்ற பல்வேறு சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக கவர்ச்சியாக அருவறுக்கத்தக்க செயலை வந்து தினந்தோறும் அவங்க வந்து இணையதளத்தில் வந்து அவங்க வந்து பேசி வெளியிடுறாங்க. இது வந்து உலகம் முழுவதும் மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பாகிறாங்க. இவங்க மேலே பல்வேறு புகாராக இருக்குது. ரவுடி பேபி சூர்யா மீதும் இந்த சிக்கா மீதும் வந்து பல்வேறு இடங்களில் புகாராக இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ந்து வந்து நம்ம இணையதள சேனலை பார்க்க முடியல. எது தொட்டு பார்த்தாலும் இவங்களுடைய பேச்சு தான் வருது. ரொம்ப கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த பெண்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்களுடைய நம்பர்களையும் அவளுடைய ஃபோட்டோஸையும் வந்து இணையதளத்தில் தவறாக போட்டு விபச்சாரிகள்னு சொல்லி போட்டு அந்த பெண்களை மிரட்டுறாங்க. அதனால் குடும்பங்கள் நிறையா குடும்பங்கள் அசிங்கம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுப்போ மாணவமணிகள் இப்போ உள்ள கொரோனா காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் அப்புறம் இணையதளத்தில் படிக்கிற ஆன்லைனில் அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆன்லைனில் படிக்கும்போது பார்த்தா இவளுடைய பேச்சு அருவறுக்கத்தக்கச்சு பேச்சு, பூரா மது போதை, நல்லா மதுவை குடிச்சிக்கிட்டு இவளுடைய வியாபார நோக்கத்துக்காண்டி இந்த இது யூடியூப்பில் பணம் கொடுக்குற ஒரு காரணத்துக்காண்டி என்ன செய்கிறானா, ஒரு கெட்ட எண்ணத்தோடு தீய சக்தியோடு வந்து மிகப்பெரிய உடைய தொடர்ந்து பேசி